லைனா வச்சிருக்காங்க பாருங்க, எல்லா பிராண்டுமே இங்க கிடைக்கும். இங்க பாருங்க பிளஸ் பத்தா, இது வந்து 7000 mAh ஓட வரும் பேட்டரி எம்ஏஹெச். வாவ், 5G மொபைல். ஆமா 5G. நீங்க பாருங்க 5G மொபைல் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கு, நம்ம எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சும்மா ஒரு 2000 rupees கொண்டு வந்து வச்சும் போட்டு போகாத மாடல்லாம் விற்கணுங்கிற அவசியம் இல்லை. எது போகுமோ அதில் குவான்டிட்டி எடுப்போம். கண்டிப்பாக அந்த குவான்டிட்டியை கஸ்டமருக்கு வந்து கொண்டு சேர்த்து அவங்க ஈஸியாக விற்கணும், மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க வரணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சாய்பாபா காலனியில் இருக்கிற பூம் பேக்ஸ் அண்ட் மொபைல் ஷாப்புக்கு தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேப் நிறையா வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேலாக வந்து மொபைல்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் இங்கே ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் 4G மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து 2500 rupees இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 100 நாள் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாருமே 100 நாள் வாரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஷாப்புக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிலங்க. ஸோ சாய்பாபா காலனியில் என்ன சார் ரோடுக்கு வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேலன் காஃபி இருக்கும். அதுக்கு நியர்பை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூம் பேக்ஸ் அண்ட் மொபைல் ஷாப்பு தாங்க இருக்குது. ஷாப் உள்ளே போகலாம், நிறைய மொபைல்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஷாப் உள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க மொபைல் வச்சிருக்காங்க. டேப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இறக்கி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டேப் கேட்டிருந்துருக்காங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சமே இல்லைங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் இங்கே வச்சிருக்காங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட்டு நீங்களே ஆடி போயிருவீங்க, அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லைனாக வச்சிருக்காங்க பாருங்கள். எல்லா பிராண்டுமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரீட்டெயில விட ஹோல்சேல் தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரீட்டெயில் கேட்கவும் ரீட்டெயிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோல்சேல்ன்றப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு காமிக்கிறக்காக தான் இப்போ நான் காமிச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஹெவி ஸ்டாக் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து பாக்ஸ் பீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பாக்ஸ் பீஸு ஆப்பிள்லேருந்து எல்லா மொபைலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி 2500 rupees இருக்குங்கல்ல. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் 4G மொபைலில் 2500 rupees இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயும் வச்சுருக்கீங்க அப்படி 2500 rupees 1 GB ரேமு 8 GB இன்புல்டோட வரும். பார்த்துக்கோங்க, நோக்கியா 4G மொபைலு. ஓகே, 1 GB ரேமு 8 GB இன்புல்டோட வரும். ரெண்டு சிம்மு போட்டுக்கலாங்களா? ஆ, ரெண்டு டுவல் சிம் போட்டுக்கலாம் வித் மெமரி கார்டு ஆப்ஷனோட வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு வந்து சாம்சங்கில் ஒரு மாடல் இருக்கு, J2. இதுவும் 1 GB ரேமு 8 GB இன்புல்டோட வரும். இது பார்த்தீங்கன்னா 3000 வரும். 3000. இப்போ உங்களுக்கு வந்து 1 GB ரேமு உங்களுக்கு 8 GB இன்புல்ட் தான் வருது. இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும்னா உங்களுக்கு வந்து மோட்டோ C+. இது வந்து உங்களுக்கு 2 GB ரேமு 20 GB இன்புல்டோட வரும். பெரிய ஸ்க்ரீனோட வரும். இது என்ன காஸ்ட் வருது? இது வந்து உங்களுக்கு 3300 வரும். 3300 வரும். நல்லா பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும், வீட்டில் அம்மா பெரியவங்களுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், இல்லை ஆன்லைன் கிளாஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ மொபைல்ஸ் வெரைட்டிஸ் இங்கே வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB ரேம் 8 GB இன்புல்ட். இது பார்த்தீங்கன்னா பேசிக், 4G மொபைலில் பேசிக். உங்களுக்கு இதில் ஹேங்கிங் இஷ்யூலாம் இருக்கும். இதை விட உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னா இது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு 2 GB ரேம் 16 GB இன்புல்ட். இது 3300 தான். இது காமிக்கிற ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இருக்கு, ப்ளஸ் அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3 இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம 2500 இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வாரண்டி எல்லா மொபைலுக்கும் இருக்குங்கல்ல? ஆமா, எல்லா மொபைலுக்கும். நீங்க 2500 மொபைல் வாங்கினாலும் இங்க 100 நாள் வாரண்டி இருக்கு. 100 நாள்ல ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்களா கீழே போட்டு உடச்சி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்ல தண்ணியில போட்டு ஸோ அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலா நீங்க எடுத்துட்டு போறீங்க, மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது, இல்ல எதுவும் மைக் கேட்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா 100 days சர்வீஸ் வாண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஏதோ ட்ரபிள் அப்படியே ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 100 நாள் சர்வீஸ் வாரண்டி இருக்கும். ஸ்பேர் ஏதாவது மாத்தினா ஸ்பேர் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ சர்வீஸ் ஏதோ பிரச்சனை அப்படின்னா ஒன்றே டைம் ஆகும், உடனே பார்த்து முடியாது. அது ரெடியாகி அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்து தரவாத அப்புறம் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ இப்போ கொரியரில் வெளியூர்லாம் வாங்குறாங்க. ஸோ அவங்க வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் ஒரு சின்ன இப்போ ஃப்ளாஷிங்கோ ரீஷர்ட்டோ அந்த மாதிரி அடிச்சு பார்க்க சொல்லுவோம். அப்போ ரெடி ஆகலைன்னா உங்களை கொரியர் பண்ண சொல்லுவோம். இவங்க வந்து கொரியர் போட்டு விட்றோம். நான் கொரியர் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவோம். உங்களுக்கு நாங்கள் தாவ செக் பண்ணி தான் அனுப்பிவிடுவோம். ஓகே ஓகே ஜி. ஸோ டேபிளில் நிறையா வந்திருக்க சொன்னீங்க, டேபிள் அப்படியே காமிங்க.
இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேப் அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு டேப் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்மள்ட்ட டேப் அவைலபிள் இருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு 1 GB ரேமு, ஓகே, 16 GB இன்புல்டோட வரும். பிளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 7000 mAh வரும் பேட்டரி எம்ஏஹெச். வாவ், 7000 mAh. ஆமா, பேட்டரி எம்ஏஹெச்ஓட வரும். உங்களுக்கு ஆலே பேட்டரி தரமானிக்கு நினைக்கிறேன். பாருங்க நீங்களே பாருங்க. சோ பாத்தீங்கன்னா வந்து லினோவா பிராண்ட் தான் எல்லாமே நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா, லினோவா. ஓகே ஜி. இதுக்கும் வாரண்டி இருக்குங்களா? இது 100 டே சர்வீஸ் வாரண்டி இருக்கு உங்களுக்கு. ஓகே ஜி. சோ இது பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ப்ராப்பரா இருக்குங்க பாருங்க. டிஸ்ப்ளே எல்லாம் செம்மையா வொர்க் ஆகுது. கேமரா இருக்கு. மெயினா வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா வந்து வாங்குவாங்க. இங்க பாருங்க. அப்படியே ஒரு டிவி கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு. குட்டி டிவி 10.1 inches இது. உங்களுக்கு இதுல என்ன ஹைலைட்னா உங்களுக்கு வந்து எம்ஏஹெச் தான். பேட்டரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 mAh வருது உங்களுக்கு. ஓகே ஓகே, சூப்பர் ஜி. இங்க இருக்க எல்லாமே ஒரே மாடலுங்களா? ஆமா, எல்லாமே ஒரே மாடலு. 1 GB RAM, 16 GB இன்பில்ட். ஆன்லைன் கிளாஸ்க்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4800 தான். இது 4800 தான். வெறும் 4800 எவ்வளோ பெரிய டேப் கொடுக்குறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எவ்வளோ கிடைக்குங்க? மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் டேப் இப்போ நீங்கள் புதுசு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 11000 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா 11000 இருக்கிற இந்த டேப் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 4800 கொடுக்குறாங்க. அதாவது வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ மார்ஜின் தான் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டேப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய விஷயம். காசு கொடுத்து வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, டேப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னாலும் ஸோ டேப் இருக்குது, மொபைல்ஸ் இருக்குது. ஹோல்சேலை பற்றி நான் கண்டிப்பாக வந்து கடைசியில் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா. ஹோல்சேலுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து மாறும். ஹோல்சேல் ப்ரைஸ் இது இல்லைங்க, டோட்டலாக மாறுங்க. டோட்டலாக மாறும். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹோல்சேலுக்கு தனி நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இவங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கனாலே ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு வரும். நாங்கள் காமிக்கிறதுல ஏதாவது ப்ரைஸஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே ஜி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MI6A. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேமு, 16 GB இன்பில்டோட வரும். இது பார்த்தீங்கன்னா 4200 வரும். 4200 இங்கே பாருங்க, லட்டு மாதிரி இருக்கு பீஸு. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்குங்களா மாடலு. எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ குவாலிட்டியாக ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அவுட் லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா மொபைலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி தான் வாங்குவீங்க அப்படி தானே? நம்ம வந்து தரவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு வச்சுருப்போம். ஓகே, அதில் சின்ன சின்ன இஷ்யூ கஸ்டமர் வந்து இந்த கஸ்டமர் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அதை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தரவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பவே செய்வோம். செக் பண்ணி தான் நீங்களே அனுப்பிச்சுருவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா 100 நாள் வாரண்டி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக இவங்க தான் இது பண்ணி கொடுக்குறாங்க. சர்வீஸ் வாரண்டி, அதாவது ஸ்பேர் எதாவது பார்த்தினா ஸ்பேருக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோக்கியா 3.1 Plus. ஓகே, நல்ல பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. பட்ஜெட்டில் பெரிய டிஸ்பிளேவாக கிடைக்குதுங்க, பார்த்துக்கோங்க. என்ன காஸ்ட் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4700 வரும். 4700. நோக்கியா என்ன மாடல் இருந்துச்சு? இது 3.1 Plus. 3.1 Plus. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது மொபைல், நல்லா நீட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ தான் மொபைல் வாங்க போகிறீங்கனாலும் இல்லை வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நல்லாயிருக்கும், பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும், பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு 5000 ஒரு 4 GB ரேம் அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. 4 GB ரேம், 64 GB இன்பில்டோட வரும். நோக்கியா 4 GB RAM, 64 GB இன்பில்ட், பெரிய ஸ்கிரீனோட வரும் பார்த்துக்கோங்க. பாருங்க நல்லா இருக்கு. எஜ்ஜு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்கு மொபைல். இது என்ன காஸ்ட் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். 5000 வருது. ஸோ 5000 சூப்பரான பிராண்டட் மொபைலே கொடுக்குறாங்க நோக்கியா சரிங்களா. ஸோ நிறையா பிராண்ட் வச்சுருக்கீங்க, என்னென்ன பிராண்டெல்லாம் இருக்குது நம்மள்ட்ட? எம்ஐ, சாம்சங், ஓப்போ. ஓகே, இப்போ குறிப்பிட்ட மாடலில் காமிச்சிருக்கோம், நிறைய மாடல் அவைலபிள் இருக்குது. அவைலபிள் இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரே மாடலில் கொஞ்சம் மொபைல் எப்படி இருப்பா, ஒரு 10-20 மொபைல் எனக்கு வேணும் அப்படின்னா கொடுப்பா? அரேஞ்ச் பண்ணி தருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கேட்கவே தேவையில்லை, ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன டவுட்ஸ் இருக்கும், அதனால தான் நான் கேட்டுட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது மோட்டோ G6. ஓகேங்க, இது 4 GB ரேமு, 64 GB இன்பில்டோட வரும். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பீஸ் பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்குது. மோட்டோ டபுள் கேமராவோட வரும், கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி வரும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆப்ஷனோட உங்களுக்கு. ஓகே, ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க நல்லா வச்சுருந்துருக்காங்க, அதனால தான் மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க ஜினி? இது பார்த்தீங்கன்னா 5800 வரும். 5800 ஒரு புது மொபைலே நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதாவது அதிகமாக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு. நான் திரும்பியும் சொல்லிடுறேன், எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா இந்த தமிழ்நாட்டில் யாரும் இந்த வாரண்டி 100 நாள் வாரண்டி கொடுக்கறது இல்லை. ஸோ இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ வேறு என்ன இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா? அதே ரேஞ்சில் உங்களுக்கு வந்து 6.1 Plus. இது வந்து ஃபுல் நாச் டிஸ்பிளேயோட வரும். வாவ்,
6.1 Plus 4GB RAM 64GB இன்பில்டோட வரும். டபுள் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆப்ஷனோட வரும், நாச் டிஸ்பிளேவோட வரும். இந்த ரேட்டு உங்களுக்கு வந்து நாச் டிஸ்பிளே கிடைக்காது. நோக்கியா 6.1 Plus இது 5800 தான் வரும். 5800 வரும். வாவ், பார்த்துக்கோங்க. வேற என்ன மொபைல் வச்சிருக்கீங்க? இது ரெட்மி நோட் 7 ப்ரோ. இது பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு 4000 mAh வரும். ஓகே, டபுள் கேமரா, ஃபுல் நாச் டிஸ்பிளேவோட வரும். கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மெயினாக வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸுக்காக தான் எல்லாரும் மொபைல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வச்சிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஓரளவுக்கு நல்லதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4000 mAh வரும், உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து கேமரா குவாலிட்டி. என்னோடய ஃபேஸ் இதில் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கனாலும் தெரியுங்க, பாருங்க நல்லா இருக்கு. என்ன காஸ்ட் வருது ஜி? இது 7800 வரும். 7800 வருது. ஓகே ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியால நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கீங்க. சேம் ஒரே மாடல்லேயே நிறைய மொபைல்ஸ் வச்சிருக்கீங்க. என்ன மாடல் ஜி? இது 3.1 Plus. இதுதான் உங்களுக்கு காமிச்சேன், 4.7 அந்த மாடல். ஓகே. அப்புறம் நோக்கியா 2, அப்புறம் அந்த MI 6A, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 5.1 Plus இருக்கு. ஓகே. 464 இருக்கு, 664 இருக்கு, 332 இருக்கு. நம்ம பாக்குறோம்னா அதுல ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. அதாவது எப்படின்னா 2500 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்னா இந்த மாடல் இல்லாம அதுல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு 5000 ரூபாய்க்கு பாத்தீங்கனாலே அதுல ஒரு 10 மாடல் வச்சிருப்பாங்க. 10 மாடல் வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்து எடுத்துட்டு போகலாம் சரிங்களா. பொறுமையா நின்று நீங்க புது மொபைல எப்படி பார்த்து எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ V11 Pro 6GB RAM 64GB இன்பில்டோட வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆப்ஷனோட வரும். ஓ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 வரும். 9.5 வருது. கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். பாருங்க கிளாரிட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நல்லா சூப்பராக இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொபைல் தான். கையெல்லாம் நல்லா தெரியுதா? வாவ், நல்லா இருக்குங்க மொபைல். விவோ பொறுத்தளவுக்கு கேமரா அடிச்சிக்கவே முடியாது, ஏன்னா நான் விவோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனல் யூடியூப் சேனலுக்கு எல்லாத்துக்குமே அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக விவோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். விவோவில் நிறைய மாடல்ஸ் வச்சு. விவோவிலும் எல்லா மாடலும் அவைலபிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் பீசஸ்லாம் வச்சிருக்கீங்க. இல்லை இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நியூவாக எப்படி? இல்லை இது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண பீஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ண, பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுன்னா எந்த மாதிரி? இது அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி கஸ்டமர் வாங்கி சப்போஸ் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் 1 week யூஸ் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சப்போஸ் வந்து கலர் பிடிக்கலன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து அதை சேல் பண்ண மாட்டாங்க. ஒரு லாட்டாக வாங்கிடும், அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும்போது இது புதுசு தான், ஜஸ்ட் ஒரு ஷீல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து அது இல்லாமல் உங்களுக்கு 6 மந்த் இல்லைன்னா 8 மந்த் வாரண்டி இருக்கும். ஓகே, அது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம 100 டேஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்களாம் 100 டேஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் கம்பெனி உங்களுக்கு வந்து 6 மந்த் பக்கம் வாரண்டி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன காஸ்ட் நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ ஒரு மொபைல் வந்து இப்போ புதுசு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 15000 ரூபாய் ஷோரூமில் விற்கிறாங்க, ஷீல்டு ஓப்பன் பண்ணாதது. நீங்கள் என்ன காஸ்ட்டு கொடுப்பீங்க அதே மொபைல்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 பக்கம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, புதுசுலேருந்து உங்களுக்கு 2.5 பக்கம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, 2500 ரூபாய் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும். புதுசுலேருந்து உங்களுக்கு 2500 ரூபாய் கம்மியாக வந்துடும். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாமே வந்து புது மொபைல் தான். ஜஸ்ட் வந்து ஷீல்டு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஒரு 1 week யூஸ்டு மொபைலாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் ஒரு பீஸ் வரும், டெமோ காமிக்கிறேன். இது வந்து ரியல்மி நாசா 30 ப்ரோ 5G, 8GB ரேமு, 120GB இன்பில்டோட வரும். இங்கே பாருங்க 5G மொபைல். ஆமாம், 5G. ஸோ இங்கே பாருங்க 5G மொபைலு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. இது என்ன காஸ்ட் வருது இது? இது எடுத்துன்னா உங்களுக்கு வந்து 16000 வரும். 16000 வரும். ஸோ பார்த்துக்கோங்க, 16000 வருது. பார்த்துக்குங்க, நல்லா இருக்குது. நல்ல மொபைல் கையில் பிடிக்கும் போது நல்லா அந்த புது மொபைலோட ஃபீல் வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜரு, ஹெட்ஃபோனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஹெட்ஃபோன் வராது, சார்ஜர் மட்டும்தான் வரும். ஓகே, ஆமாம், இப்போ வர்ற எல்லா மொபைலையும் ஹெட்செட் ஹெட்ஃபோன் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பீங்களா ஜி? ஏதாவது மொபைல் வாங்கினா அதான் அதுக்கு வந்து டெம்பர் லாஸ். 2.5 வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் வராது. நீங்கள் 3300 சொன்னால அது ஒரு டெம்பர் லாஸ், ஒரு ஹெட்ஃபோன். ஓகே, இந்த மொபைல் எடுத்தாலும் டெம்பர் லாஸ் ஹெட்ஃபோனு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் 100 டேஸ் சர்வீஸ் வாரண்டி. ஓகே ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குமே 100 டேஸ் வாரண்டி இருக்குது. ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் ஹை ரேண்டுன்னா வேறு என்ன மொபைல் வச்சுருக்கீங்க? அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி X7 இருக்குது. இதுதான் இந்த மாடல். இதுங்களா? இதுவும் 5G தான் உங்களுக்கு. இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் 5G மொபைல் தான். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறாங்க. இதுவும் 16000 வரும். 16000 வருது. வாவ், கலரே சூப்பராக இருக்குங்க. சாமா பாருங்க, வேற லெவலில் இருக்கு. 6GB ரேமு, 120GB இன்பில்டோட வரும். வேற லெவலில் இருக்குங்க. கலரு செம்மையாக இருக்கு. ரியல்மியோடது என்ன கலரு? இதுக்கெல்லாம் நீங்கள் பவுச் போடவே தேவையில்ல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன காஸ்ட் சொன்னீங்க? இது பார்த்தீங்கன்னா 16000 வரும். 16000 வருது. இப்போ இது ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ வருது?
அதான் அதுலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு 15% 2500 பக்கம் லெஸ் ஆகும். சரி பார்த்துக்கோங்க, டிஸ்கவுண்ட் இருக்குங்க. அதாவது 2500 உங்களுக்கு புதுசுலேருந்து கம்மியாகவே கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு மொபைல் பார்க்கும்போது, நல்ல ப்ரீமியம். ஸ்டார்டிங் எடுத்துனா உங்களுக்கு ஒரு 9400 இருந்து இருக்கு. ஓகே ஓகே. ரியல்மி நாசா 20 இன் ஒரு மாடல். ஓகே. இது 464 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9400 வரும். பாத்துக்கங்க. இந்த ஆப்பிள் மொபைல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது? ஆப்பிள் எடுத்துன்னா iPhone 6s இருக்கு. 64 32 GB வரும். அது எடுத்துனா உங்களுக்கு 9500 வரும். ஓகே. ஐபோனை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் வந்து 9 தான் இருக்குங்களா? இல்ல, 6 இருக்கு. உங்களுக்கு 5s வரும். 5s எடுத்துனா 6400 வரும். 16 GB. ஓகே. 7 Plus இருக்கு, 8 Plus இருக்கு, XR இருக்கு, SC 2020 இருக்கு, அப்புறம் X இருக்கு. லேட்டஸ்ட்னா என்ன மொபைல் இருக்கு? இப்போ SC 2020 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 GB வரும். ஓகே. இது சார்ஜர், ஹெட்ஃபோனு எல்லாமே வந்துடும். பாக்ஸ் மட்டும் இருக்காது, எல்லாமே வந்துடும். என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க? 26 வரும். 26 சொல்லுங்க பாருங்க. 26 கொடுக்குறாங்க. 120 GB. நல்லா, சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது, நல்லா தெளிவாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குங்க. ஐஃபோன்லாம் ரொம்ப நாள் கனவு எனக்கு வாங்கணும் அப்படின்னு, பட்டு அதுக்கான வாய்ப்பு தான் ஒன்றும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். OnePlus வச்சுருக்காங்க. OnePlus-ல என்ன காஸ்ட் வருது? இது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 19 வரும். 19. ஆமாம். என்ன மாடல் அது? OnePlus 7. 6 128. பார்த்துக்கோங்க, OnePlus ஐஃபோன் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பாக்ஸ் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு ஓப்பன் பண்ணது இருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அங்கே என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு ஹோல்சேலை பற்றி கேட்டுடலாம். வாங்க. நிறைய மொபைல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, நிறைய பேர் அதான் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கு. நம்ம எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ வெளியூர்னா கொஞ்சம் கஷ்டம், லோக்கல்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நம்ம ஷாப்புக்கு வந்து மொபைல் பார்க்கணும், இந்த கண்டிஷனுக்கு பார்த்தா தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுக்க முடியும். ஸோ மொபைலை வந்து அவங்க மொபைலையும் பார்க்கணும், நீங்களும் வந்து மொபைலை பார்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு மொபைல்ஸ் ஒரு 3-4 மொபைல்ஸ் நான் வாங்கணும் அப்படின்னா நேரில் வந்துடுங்க. நேரில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இதெல்லாம் வந்து ட்ராவல் இதெல்லாம். ஆமாம், கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டோமேனு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கொரியரில் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, பட் இவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். மொபைலுக்கு என்ன வாரண்டி கொடுத்துட்றாங்க, அதனால நீங்கள் பயப்படவே வேணாம். கொரியர்லாம் நம்ம சேஃப்டியாக, நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மோஸ்ட்லி கொரியர் தான், வெளியூர் கஸ்டமர் தான் அதிகம். ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு 10 கொரியர் அந்த மாதிரி பண்ணிடுவோம். அதெல்லாம் தரவா பேக் பக்காவாக பேக் பண்ணி தான் அனுப்பிடுவோம் நம்ம. ஓகே ஓகே. இன்னும் பயப்பட வேண்டியது இல்லை. ஓகே. ஸோ இங்கே இருக்கலாம் என்னென்ன மாடல், என்னென்ன மொபைல் இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இது V11 Pro தான். நான் அதை காமிச்சல உங்களுக்கு 9.5 வரும்னு, அதுலேயே இன்னொரு மாடல். அப்புறம் வந்து இது விவோ V9. இது உங்களுக்கு 4 GB ரேம், 64 GB பில்டோட வரும். ஓகே. உங்களுக்கு 6400 வரும். 6400 இங்கே பாருங்கள், 6400 கொடுக்குறாங்க. நிறைய மாடல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க அப்பா. அப்படியே லாஸ்ட் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் அங்கே அப்படியே லைனாக வச்சுருக்காங்க. டேபும் இங்கேயும் வச்சுருக்காங்க, அங்கே வைக்க இடம் இல்லாமல் இங்கே வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு குடோன்லையும் இருக்குது, சொக்கிலையும் வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் கீழே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து சரக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் இங்கே ஸ்டாக் இல்லைன்ட்டு நீங்கள் ரிட்டர்ன் போக மாட்டீங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அள்ளிட்டு போவீங்க. ரேட்டும் அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி 4G மொபைல் வால்ட்டோட 2500 இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ ஹோல்சேலை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஷாப் ஓனர் பக்கத்துலேயே இருக்காங்க. ஹைஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கள் இப்போ ஒரு 6 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். 6 வருஷமாக பண்ணோம். 6 வருஷமாக நாங்கள் அந்த ஃபீல்டில் தான். ஓகே. அதாவது கோயம்புத்தூர்னாலே பட்ஜெட் மொபைல்னா, ஸோ உங்கள் கடை பேர் தான் டக்குன்னு நான் ஒத்துக்கிறது எல்லாத்துக்குமே. சரி. ஸோ அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாகவும் கொடுக்குறீங்க, வாரண்டி கொடுக்குறீங்க வேறு லெவலில். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஹோல்சேல் கேட்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹோல்சேலை பற்றி டீட்டெயில் சொல்லிடுங்க. இப்போ ஹோல்சேல் வந்து இப்போது நாங்கள் இப்போ எங்களை பார்க்குறவங்கெல்லாம், நாங்கள் ஃபஸ்ட்டு ஹோல்சேலராக தான் இருந்தோம். ஓகே. பார்க்குறவங்களாம் நிறைய மறுபடியும் ஹோல்சேல் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கொரோனானால ஆஃபீஸ் இல்லாதனால கொஞ்சம் எங்களுக்கு அதை புக் பண்ணி கொடுக்குற விஷயம், இப்போ நிறைய ஸ்டாக்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. சரி, கஸ்டமர் இப்போ என்னோட ஐடியா என்னென்னா, இப்போ வந்து கஸ்டமர் வந்து வந்து அவங்க அங்கேருந்து மெனக்கெட்டு ஒரு ஊர்லேருந்து வந்து 10 ஃபோன் எடுத்துகிட்டு போகிறக்கு போகலாம். அவங்க அங்கே வீட்டில் இருந்தே அவங்க வந்து அவங்க ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நாங்கள் அழகாக கியூசி பண்ணி பக்காவாக வச்சுருப்போம். அவங்க எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் அங்கேருந்து கேஷ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பீஸ் என்னங்கிறத ஒரு நாங்களே ஒரு 5 பீஸுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிடுவோம், இல்லை அவங்களும் வேணாலும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 பீஸ் எடுத்தால் அவங்க ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 5 பீஸ் கூட நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு மொபைல் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து அப்படி இல்லைன்னா அது வந்து 2 பீஸ் கேட்குறவங்கலாம்
ரீட்டைல் கஸ்டமர்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அது வந்து கடைக்காரங்களுக்கு ஒரு பாதிப்பாயிரும். மினிமம் 5 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹோல்சேல் பண்ணி கொடுப்போம். அது நாங்கள் ப்ரைஸ் அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும் போது உங்களுக்கு உண்டான அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்துடும். நீங்கள் அதை எதுவும் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நாங்கள் பக்காவாக கிளியராக செக் பண்ணி ரெண்டு நாள் டைம் கொடுத்தோம். ஓகே ஓகே. கியூசிக்குன்னு அவங்களுக்கு ரெண்டு நாள் நாங்களே பக்காவாக தான் அனுப்பிவிடுவோம். அது போக நாங்கள் டைமும் கொடுப்போம், ரெண்டு நாள் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே ஏதாவது இஷ்யூ இருந்தால் அவங்க மாற்றிக்கலாம். அதனால் அவங்க எந்த பயமும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே அவங்க கடையில் இருந்தபடியே கொரோனா டைம்னால அவங்க ட்ராவல் பண்ணாமல் அழகாக வாங்கிக்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம். அதனால் வந்து சிரமம் இல்லை அவங்களுக்கு. நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுப்போம். 5 பீஸ் வாங்குறாங்க சொல்லி நாங்கள் வந்து அதிகமான லாபம் வைக்கணும். மினிமம் சின்ன ஒரு மார்ஜின் தான் வச்சுருப்போம். ஓகே. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கும் நீங்கள் 5 பீஸ் வாங்குறவங்களுக்கான அந்த பெரிய டிஃப்ரெண்டே இருக்காது. 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா தான் இந்த ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் 5 பீஸே வந்து அந்த ரேட்டு குறைச்சி கொடுக்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது நீங்கள் ரேட்டு செக் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது தெரியும். சில டைம் வந்து ஸ்டாக்குக்கு வந்து சில ஒரு முன்கூட்டியே சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கஸ்டமர். ஏன்னா உடனே வந்து ஒரு லாட் எடுத்து ஒரு 1000 பீஸ் எடுத்து நாங்கள் கியூசி பார்த்து அதில் தரவா நாங்கள் செக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் 5 நாள் டைம் எடுக்கும். அப்போ கஸ்டமர் உடனே கேட்டனே லிஸ்ட் வேணும், உடனே வேணா வெயிட் பண்ணுற கஸ்டமர், வெயிட் பண்ண கடைக்காரங்களுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும். அதையும் சொல்லிடுறோம். அர்ஜென்ட் படுற கஸ்டமருக்கு எவ்வளவோ கடை இருக்கு, தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் தெளிவாக கொடுக்கணும், ரிட்டர்ன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தக்க வச்சுக்கணும். ஆமாம், ஏன்னா கஸ்டமர் எனக்கு நான் எனக்கு தெரியுங்க இப்போ என்ன விற்கும்னு எனக்கு தெரியும் நல்லாவே, புரியுதுங்களா? ஏன்னா நான் ரீட்டைலையும் இருக்கிறனால கஸ்டமர் எந்த மாதிரி தேவைப்படுது, கடைக்காரங்களுக்கு என்ன தேவைப்படுது அதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கடைக்காரங்க மைண்ட் செட்டப் உணர்ந்து எது போகுமோ அதை தான் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். சும்மா ஒரு 2000 பீஸ் கொண்டு வந்து வச்சும் போட்டு போகாத மாடல்லாம் விற்கணுங்கிற அவசியம் இல்லை. எது போகுமோ அதில் குவான்டிட்டி எடுப்போம். கண்டிப்பாக அந்த குவான்டிட்டியை கஸ்டமருக்கு வந்து கொண்டு சேர்த்து அவங்க ஈஸியாக விற்கணும், மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க வரணும். ஈஸியாக அவங்க கஸ்டமருக்கு வந்து மினிமம் ஒரு 5 ஃபோன்லேயே அவங்களுக்கு ஒரு 4000 ரூபா 1000 ரூபா லாபம் கிடைக்கணும், ஒரு 3000 ரூபா லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு. ஓகே, நல்லபடியாக அது வெயிட் பண்ணி வாங்குற கடைக்காரங்க ஃபாலோ பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் கண்டிப்பாக. ஸோ இது இல்லாமல் வந்து இந்த ஹோல்சேலாக வாங்குறாங்க அவங்களுக்குமே அந்த 100 நாள் வாரண்டின்றது அது நம்ம கொடுக்க மாட்டோம். கடைக்காரங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும், அவங்களுக்கு செக்கிங் டேஸ் அவங்களுக்கு 2 நாள் நம்ம டைம் கொடுக்குறோம் இல்லைங்க. அதுக்குள்ளே அவங்க கியூசி பார்த்துக்கிட்டோம். 5 ஃபோனுக்கெல்லாம் 2 நாள் வந்து ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க ஹோல்சேல்ன்றப்ப. ஸோ அந்த வாரண்டி வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம 100 நாள் நம்ம கொடுத்தோன்னு வைங்க, அவங்க கஸ்டமருக்கு விற்றுட்டு ஒரு கம்ப்ளைண்ட்னா அது எங்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது, அது அவங்க பார்க்கணும் அவங்களோட இது. ஏன்னா அவங்க மார்ஜின் அதுக்கு மேலே வச்சு தான் ரீட்டெயிலில் கொடுத்து அதுக்குண்டான மார்ஜின் வச்சு தான் நான் சேல் பண்றேன், புரியுங்களா? அப்ப என்னோட கஸ்டமருக்கு நான் சர்வீஸ் கொடுக்கணும், அவங்க கஸ்டமருக்கு அவங்க சர்வீஸ் கொடுக்கணும். நான் 2 டேஸ்ங்கிறது இவங்க அங்கிருந்து வந்து வராம எடுக்கிறாங்க, இங்க வந்தாங்கன்னா 5 பீஸ் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ திருநெல்வேலி இருந்து ஒருத்தர் 10 பீஸ் கேட்கிறாரு, அவரு ஒரு நாள் டிராவல் பண்ணி இங்க வந்து 10 பீஸ் செக் பண்ணி எடுத்துட்டு போறக்கும் நான் அனுப்பி விட்டு அவங்க டைம் சேவ் பண்றக்கும் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், இல்ல வேற ஏதாவது விஷயத்தை பார்க்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்பிக்கையா வாங்கலாம், அவங்களுக்கு டென்ஷன் கிடையாது, பிசினஸ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அதனால என்ன தேவைங்கிறது ரெக்யூமெண்ட் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடைக்காரங்களை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இப்போ மொபைல் வாங்குறாங்கன்னா ஏதாவது நம்ம சேனலில் பார்த்துட்டு வராங்கன்னா ஏதாவது ஆல்ரெடி 100 நாள் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ரீட்டெயிலில் கேட்குறீங்க? ஆமாம், ரீட்டெயிலுக்கு ஏதாவது டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி அது நம்ம ஒரு டெம்பர் 60 டெம்பர் ஒன்று ஒட்டி கொடுத்துருவோம். அது போக நல்ல ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துட்றோம். ஓகே, அவர் பில்லு சர்வீஸ் 100 டேஸ் சர்வீஸோடது நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதுவே நாங்கள் வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து இதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். செகண்ட்களுக்காக தான் நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேகு ரீட்டெயிலும் அவைலபிள் இருக்குது, ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிஸ்டர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் பேக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ரீட்டெயிலுக்கு தனி நம்பர் இருக்கும், ஹோல்சேலுக்கு தனி நம்பர் இருக்கும். ஹோல்சேலுக்கு கால் பண்ணி ரீட்டெயில் தயவு செஞ்சு கேட்காதீங்க, இப்போ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் திரும்பியும் சொல்லிடுறேன், வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஹோல்சேலாக ரீட்டெயிலாக ரெண்டு பேருமே சரிங்களா மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்துடும். நீங்கள் இப்போ காமி பார்த்த எல்லா மொபைலோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ரேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நேரில் வரும்போது எனக்கு இந்த மொபைல் இந்த ரேட்டில் வேணும் அப்படின்னு ஈஸியாக பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், உங்கள் டைமையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கொரியர் அவைலபிள் இருக்குது, தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் ஈஸியாக கொரியர் பண்ணி விட்ருவாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் விடைபெறுகிறேன். நாங்கள் தமிழ்வாகர், பாய்.